மாதவிடாய் நாட்களில் பெண்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நீண்ட நாட்களாகவே இந்தியர்கள் மனதில் ஒரு எண்ணம் உண்டு. மாதவிடாய் என்பது வயது வந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளியில் வருவதுதான். இந்த நாட்களில் பெண்களின் உடலுக்குள் இருக்கும் செல்கள் அவர்களின் பிறப்புறுப்பு வழியாக வெளியேறும். இதனால் அந்த நாட்களில் பெண்களை தள்ளி வைக்கும் பழக்கம் தற்போது வரை நீடிக்கிறது. இதற்கு காரணம், பெண்களின் உடலில் இருந்து வெளியேறும் அந்த இரத்தத்தில் இருக்கும் செல்கள் உயிரிழந்து இருப்பதால் தான் அதன் மூலமாக நோய் தொற்று ஏற்படக்கூடும் என்கிற அச்சம்தான். ஆனால் தற்போதைய சூழலில் பெண்கள் பாதுகாப்பான நாப்கின்களின் மூலமாக அந்த இரத்தத்தை அப்புறப்படுத்தி விடுவதால் நோய் தொற்று ஏற்படுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இருந்தாலும் கூட இந்த நாட்களில் உடலுறவு கொள்வதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தயக்கம் காட்டுகிறார்கள். ஆனால் பெரும்பாலான பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில்தான் உடலுறவில் அதிக ஈடுபாடு ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஒரு சில பெண்கள் அந்த நாட்களில் வலியை உணர்வார்கள் என்பதால் அவர்கள் உறவில் ஈடுபட விருப்பம் இருக்காது என்றும் அவர்கள் கூறினார்கள். ஆனால் பெரும்பாலான பெண்கள் அந்த நாட்களில் தான் உச்சநிலையை அடைய வேண்டும் என்று விரும்புவதாகவும் இதனை வெளியே கூற தயங்குவதாகவும் மனதத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள். தங்களிடம் வரும் பெரும்பாலான பெண்கள் உறவு குறித்து பேசும்போது கூச்சம் அடைவதாகவும் பிறகு விவரத்தை கூறி அவர்கள் பிரச்சனையை கேட்கும் போதுதான் பெரும்பாலானவர்கள் மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் சொல்வதாகவும் மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அந்த நாட்களில் உரிய பாதுகாப்புடன் உறவு கொள்வதால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் ஏற்பட போவதில்லை என்பதை கூறி புரிய வைப்பதாகவும் மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இரத்தப்போக்கு இல்லாத சமயம் பார்த்து பெண்கள் தாராளமாக தங்கள் துணையுடன் சேரலாம் என்றும் அதற்கு மனதளவில் இருவரும் தயாராக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே முன்னெச்சரிக்கை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் கருத்தரிக்க வாய்ப்பு குறைவுதான் என்றாலும் அதற்கான வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட முடியாது. எனவே உரிய பாதுகாப்பு முறையை பயன்படுத்தி பெண்கள் மாதவிடாய் சமயத்திலும் உறவு கொள்வதில் எந்தவிதமான பிரச்சனை இல்லை என்றும் மனத்தத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட அந்த பெல் சிக்னல் மறக்காம கிளிக் பண்ணுங்க. சந்தேகம் இருந்தால் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.